கட்சி தொடங்கி ஒரு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு கோடி தடவை சொல்லியிருக்கேன் நான் கூட்டணி இல்லை யார் வரும்னு. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு பதில் சொல்லு. யாரோடும் கூட்டணி கிடையாது, நான் தனித்து. நான் வந்து ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் நம்பணும், நேசிக்கணும். மக்களை நம்பி மக்களை முழுமையாக நேசிக்காதவன் இருக்க முடியாது. நான் என் மக்களை நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் என் மக்களை நம்பி நான் தேர்தலில் தனித்து தான் போட்டேன். கூட்டணி கிடையாது வேறு. நீங்கள் பொய் பொய்யாக பேசுகிறீங்க, பொய் பொய்யாக பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் பொய் பேசுகிறீங்க? 80 விழுக்காடுங்க அவரே சொல்கிறார், 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்ட்டு. நீங்கள் 80 விழுக்காடுன்னு ஒரு பொது தளத்தில் வந்து பொய் சொல்கிறீங்க. நீங்கள் முதல்வரே சொல்கிறாரா இல்லையா, செப்டம்பர் 15 அந்த மகளிருக்கான 1000 ரூபாயை கொடுத்ததில் இருந்து நான் முழுமையாக என் வாக்குறுதியை 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு பேசினார். நீங்கள் எனக்கு வந்து என்ன 80 விழுக்காடுன்னு கோச்சிக்க மாட்டார் அவர். உங்கள் மேலே வழக்கு போட்டு குண்டாசில் கூட போடுவார். பார்த்துருக்கீங்க ஏதோ ஒன்று. நான் 100லாம் கேட்கல, ஒரு 10 பட்டியலிட்டு படிங்க. ஆசிரியர்கள் போராடினாங்களே அது யாரோட வாக்குறுதி? செவிலியர்கள் போராடினாங்களே அது யாரோட வாக்குறுதி? சரி, அந்த வாக்குறுதி சொத்து வரி மின்சார கட்டணம் உயர்வுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. அவர் சொல்லலை இல்லை, அவர் சொல்லவே இல்லை இல்லை. அப்போ அதையெல்லாம் எப்படி இந்த கணக்கில் செய்யுங்க வேறு?